வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். அன்னைக்கு ஒரு நாள் ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போயிட்டு இருக்கும் போது நம்ம போட்டு பக்கத்துல ஒரு வித்தியாசமான கப்பலை பார்த்தோங்க. நம்ம போட்டோட ஜிபிஎஸ் கருவியில கூட அந்த கப்பல் வந்து தெரிஞ்சு பாருங்க. நம்ம போட்டு பக்கத்துல இப்ப அந்த கப்பல் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. நான் இதுவரை ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போயிருக்கேங்க, ஆனா இந்த மாதிரியான ஒரு கப்பல் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த கப்பல்ல வந்து சியர் வாட்டர் அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க. இந்த கப்பலை வச்சு இப்ப ஆழ்கடல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கடலுக்கு அடியில எதுவும் கடத்தல் கொள்ள நடைபெறாம இருக்கிறதுக்காண்டி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த கப்பல் தான் வயர்லெஸ் மூலமா எங்க போட்டை வந்து தொடர்பு கொண்டாங்க. கடலுக்கு அடியில நாங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், இது கடத்தல் வந்து நடைபெறதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கப்பலை விட்டு கொஞ்சம் கேப் விட்டு எங்களை வர சொன்னாங்க. ரொம்ப கிட்டா நீங்க வராதிங்க. இதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா, இந்த கப்பல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வர எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம கிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. இப்படி வயர்லெஸ் மூலமா எங்க போட்டு கிட்ட சொன்ன மாதிரி அந்த கப்பல் பக்கத்துல எந்த ஒரு போட்டு போனாலுமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பயத்திலேயே கடல்ல எலக்ட்ரிக் சாக் எல்லாம் வச்சு ரீசார்ஜ் பண்றீங்களா அப்படின்னு ஒரு பயத்துலதான் கொஞ்சம் கேப் போட்டு போயிட்டு இருந்தோம். பதிவு பிடிச்சிருந்தால் முடிந்த அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை மக்களை.